ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி எஸ்ஏ லிட்ரரி ஃபார்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸில் வர தி எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ அதோட இன்ட்ரொடக்ஷனை பார்க்கலாம். அண்ட் எஸ்ஏ குட் பி டிஃபைன்ட் அஸ் எ ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங் தட் ரிவீல்ஸ் த ரைட்டர்ஸ் வியூஸ் ஆர் அனாலிசஸ் ஆஃப் எ பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு எஸ்ஏ எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங்காக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு எஸ்ஏ எப்படி இருக்கணும் என்றால் ஷார்ட் பீஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்லேருந்து ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப லாங்காகவும் இருக்க வேண்டாம், லாங் பேராகிராஃபோடவும் இருக்க வேண்டாம், ஷார்ட் பேராகிராஃபும் இருக்கக்கூடாது. ஜஸ்ட்டு மாடரேட் லென்த்தில் ஒரு மிதமான ஒரு பேராகிராஃப் கொடுத்தாலே போதும். இன்ட்ரொடக்ஷன் கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம எஸ்ஏ ரைட்டிங்ஸ் எல்லாமே ரைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை ஞாபகம் வச்சிருந்தாலே போதும். ஸோ அது போல் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் இருந்தாலே போதும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கருத்தை படிப்பீங்க. அந்த கருத்து எல்லாமே ஒரு ராக்கெட்டை பற்றி ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் படிப்பீங்க. அதில் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து எழுத முடியாது. உங்களுக்கு எது தேவையோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த கருத்துலேருந்து எடுத்துக்கிட்டு அதை மட்டும் கொடுத்தா போதும், ஒரு எஸ்ஏ ரைட்டிங் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதுதான் ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் அடுத்தது தட் ரிவீல்ஸ் த ரைட்டர் வியூஸ் ஆர் அனலைசஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த எஸ்ஏ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட வியூஸ் தான், அவங்களோட கண்ணோட்டம் தான் இந்த எஸ்ஏவில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ரைட்டர்ஸ் ஒரு பொருளை பார்க்குறாருன்னா அந்த பொருளை பற்றி ஆராயும் போது அவரோட கண்ணோட்டத்தை பற்றி தான் எழுதுவார். அவரோட கண்ணோட்டத்தில் இருக்கிற விஷயத்தை மட்டும் தான் எழுதுவார். அதாவது ரைட்டர் வியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட கண்ணோட்டத்தில் என்ன தெரியுதோ அதை பற்றி தான் எஸ்ஏ ரைட்டிங்ஸில் எழுதுவார். அடுத்தது ஆர் அனலைசஸ் ஆஃப் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட். அந்த எஸ்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டை எடுத்துக்கிறாங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை பற்றி ஏன் இப்படி வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனலைசஸாக ஒரு எஸ்ஏ அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரைட்டர் வியூஸு அண்டு அனலைசஸ் ஆஃப் பர்டிகுலர் சப்ஜெக்ட். அதாவது ஒரு முக்கியமாக ஒரு எஸ்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒரு ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங்காக இருக்கணும், அது ஒரு ஆத்தரோட வியூஸாக இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு சப்ஜெக்டை பற்றி அது ஒரு அனலைசஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தி வேர்ட் எஸ்ஏ இஸ் ஃப்ரம் தி வேர்ட் எஸ்ஏ மீனிங் ஆன் அட்டம்ப்ட் ஆர் ஆன் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இந்த வேர்டு எஸ்ஏ இஎஸ்எஸ்ஏ ஒய்எஸ்ஏ அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து எடுக்கப்பட்டது என்று பார்த்தா அஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி தான், ஏஎஸ்எஸ்ஏஒய் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்தது தான் இந்த எஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த எஸ்ஏ அப்படிங்கிற இந்த எஸ்ஏவுக்கும் என்ன மீனிங், ஆக்சுவலாக என்ன உள்ள அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டம்ப்ட்டு அப்படின்னு அர்த்தமாக ஆர் ஆன் எஃபெக்ட், அதாவது ஒரு புதிய முயற்சி இடுறது, ஒரு எஃபெக்டை போடுறது, முயற்சி அப்படிங்கிற மாதிரி பொருள் தருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்ஏ அப்படின்னு சொன்னால் அதோட உள் மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது, நம்மளோட எஃபெக்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு புது விஷயத்தை பற்றி நம்ம எழுதுறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட கருத்து நமக்குள்ளே இருக்கிற அந்த கருத்தை நம்ம ஒரு பேப்பரில் எழுதும் போது நம்மளோட கண்ணோட்டத்தை தான் எழுதுவோம். எழுதும் போது அது ஒரு புது முயற்சியாகவே இருக்குது, ஓகேங்களா, நம்ம ஒரு புது முயற்சியை கொடுக்குறோம். ஸோ அதனாட்டு தான் இந்த எஸ்ஏ அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முயற்சி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குது. ஸோ இது எப்படி எழுதப்படுதுன்னா உரைநடை பாவனையில் தான் எழுதப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செயல் வடிவில் தான் நிறைய யூஸ், அரிஸ்டாட்டில் பிளாட்டோலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு காலத்தில் இந்த எஸ்ஏ 20th century இந்த எஸ்ஏலாம் ப்ரோ ஸ்டைலில் தான் எழுத ஆரம்பித்தாங்க. அதாவது 20th century அப்புறம் தான் எல்லாருமே ப்ரோ ஸ்டைலில் எழுத ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த எஸ்ஏவும் ப்ரோ ஸ்டைலில் உரைநடை பாவனையில் தான் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எந்த ஒரு டாபிக் இருந்தாலும் உரைநடை பாவனையிலே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் அஸ் எ டிஸ்கஷன் இன் ப்ரோஸ் ஆஃப் எ சர்டன் டாபிக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஏவோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை ஷார்ட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் த எஸ்ஏவை பார்த்தீங்கன்னா எஸ்ஏவோட சிறப்பு அம்சம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று, இட் இஸ் எ ப்ரோஸ் காம்போசிஷன் ஆஃப் மாடரேட் லென்த்து அப்படிங்கிறாங்க. இட் இஸ் எ ப்ரோஸ் காம்போசிஷன் ஆஃப் மாடரேட் லென்த் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உரைநடை பாவனையில் இருக்க வேண்டும் ஒரு எஸ்ஏனா. ஒரு எழுதுகிற ஒரு எஸ்ஏ எப்படி இருக்குன்னா உரைநடை பாவனையில் இருக்க வேண்டும். நம்ம உரைநடைனா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பாவனையில் இருக்க வேண்டும், அதுவும் மாடரேட் லென்த்தில் இருக்கணும். ரொம்ப லாங் பேராகிராஃபும் வழவழனு எழுத்துட்டு போகக்கூடாது, ஷார்ட்டாகவும் முடிக்கக்கூடாது. ஒரு மிதமான நடுநிலைமையோடு இருக்க வேண்டிய விஷயம்தான் இந்த எஸ்ஏ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், இட் இஸ் நோட்டட் பை இட்ஸ் ப்ரீவிட்டி. அதாவது ஒரு சம்மரி எப்படி இருக்குன்னா சுருக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஆத்தர் ஒரு உண்மை தகவல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் இருக்காருன்னா ஒரு உண்மை தகவல்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா
எஸ்ஏ அப்படிங்கிற விஷயத்தை எழுதுவார். படிச்சுட்டு வந்து அப்போ எழுதும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஒரு எஸ்ஏ எழுதணும்னா. ஏன்னா உண்மை தகவல் அப்படியே ஃபுல்லாகவும் கொண்டு வந்து என்ன பண்ண முடியாதான், நம்மகிட்ட இறக்க முடியாது, ஒரு எஸ்ஏவில் இறக்க முடியாது. ஸோ அதனாட்டி அவருக்கு தெரிஞ்ச அங்கே டிஃபிகல்ட்டான வார்த்தைகள் எல்லாமே இருக்கும் எஸ்ஏவில். ஸோ ஆத்தருக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்துச்சுன்னா அவர் ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், இங்கே மேம்படுத்தலாம் இந்த எஸ்ஏ எழுதும் போது. அதை தனக்கு தெரிஞ்ச சுருக்கமான வார்த்தைகளாக, அங்கே இருக்கிற கடினமான வார்த்தைகளை சுருக்கமான வார்த்தைகளாக, மாடரேட் லென்த்தில், ஒரு எஸ்ஏங்கிறது ஒரு ஷார்ட் பீஸ் ஆஃப் ரைட்டிங் இருக்கும், மாடரேட் லென்த்தில் தான் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக எந்த அளவுக்கு அவரால் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு எஸ்ஏங்கிறது சுருக்கமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது இட் இஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் இன்கம்ப்ளீட் நாட் எக்ஸாஸ்டிவ் அப்படிங்கிறாங்க. இன்கம்ப்ளீட் தான் முழுமை பெறாத ஒரு விஷயம், நாட் எக்ஸாஸ்டிவ்னா ரொம்ப லாங்கான ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு எஸ்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்கம்ப்ளீட்டாக இருக்குமா, முழுமை பெறாமல் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங்கானா இருக்காதான், ஷார்ட் பீஸ் தான் முழுமை பெறாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன காரணத்தாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏ அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ இருக்குன்னா அது எல்லாத்தையும் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அந்த சப்ஜெக்டில் இருக்கிற ஃபுல் இஷ்யூஸ், ஃபுல் அதாவது ஃபுல்லாக இருக்கிற தகவலை ஃபுல்லாகவே சொல்லாது. ஒரு எஸ்ஏ எழுதுகிறோம், அந்த எஸ்ஏ எழுதும் போது பார்த்திங்கன்னா ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு தான் நம்ம எழுதுகிறோம், மறுபடியும் நம்ம சொல்கிறோம். அந்த சப்ஜெக்டை படிச்சு எழுதும் போது அதில் இருக்கிற எல்லா தகவலும் நம்மளால் எழுத முடியாது. ஸோ எஸ்ஏ எது தேவையோ அதை மட்டும் எழுதினா போதும். அதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னு ஆத்தர் கருதுகிறாரோ அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டான ஒரு வார்த்தையை தான் பயன்படுத்துவார். அதாவது அந்த தேவையான தகவலை மட்டும்தான் எஸ்ஏவில் பயன்படுத்துவார். அதனாட்டி தான் தி எஸ்ஏஸ் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறாங்க. இது லாங் ஒன்று கிடையாது, இருக்க இருக்க ஷார்ட்டாக தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தி எஸ்ஏஸ் இஸ் இன்கம்ப்ளீட், இட் இஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். அதாவது முழுமை பெறாத ஒன்று, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லாங் பேராகிராஃப்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதனால தான் ஒரு உண்மை தகவலை நம்ம சேகரிக்கிறோன்னா அதில் இருக்கிற முழு தகவலையும் நம்மளால் எஸ்ஏவில் எழுத முடியாது. எது முக்கியமான தகவல் அப்படின்னு ஆத்தர் கருதுகிறாரோ அதை மட்டும் தான் எஸ்ஏவில் கொடுப்பாரு. ஸோ அதனாட்டி இது எஸ்ஏஸ் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததா இட் இஸ் ஹைலி பர்சனல் இன் நேச்சர், இட் எக்ஸ்பிரஸ் தி பர்சனல் லைக்ஸ் அண்டு டிஸ்லைக்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இந்த எஸ்ஏ அப்படிங்கிற விஷயம் ரைட்டர்ஸோட கண்ணோட்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ அதனாட்டி எஸ்ஏ யார் எழுதுகிறாங்களோ அவங்களோட பர்சனலான விஷயங்கள், சில விஷயம் இந்த எஸ்ஏவில் உள்ளடங்கியிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆத்தர் நீங்கள் எழுதினாலும் நான் எழுதினாலும் தமக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லைக்ஸ் இருக்கும், டிஸ்லைக் இருக்கும். அதை கூட நம்ம என்ன பண்ணிப்போம்னா அந்த எஸ்ஏவில் உள்ளடக்கியிருப்போம், இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் ஹைலி பர்சனல் இன் நேச்சர், இட் எக்ஸ்பிரஸ் தி பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படிங்கிற சொல்கிறது தான் இது அர்த்தம். அடுத்ததா இட் இஸ் இன்ஃபார்மல் அண்டு அன்சிஸ்டமேட்டிக் ஆஸ் இட் லேக் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு டாபிக் சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்ஏங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபார்மலாக தான் இருக்கும், அன்சிஸ்டமேட்டிக்ங்கிறாங்க. அதாவது சில விஷயங்கள் இருக்கும் ஃபார்மெட்டாக, இப்படி தான் லெட்டர் எழுதணும், இப்படி தான் லீவ் லெட்டர் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மல் லெட்டர் இருக்கும், இன்ஃபார்மல் லெட்டர் இருக்கும். ஸோ இன்ஃபார்மல் லெட்டர்னால் ஜாலியாக எழுதுவோம், ஃப்ரெண்டுக்கு வாடா போடான்னு. ஃபார்மல் லெட்டர்னால் வாங்க போங்க அப்படின்னு டீசெண்டாக எழுதுவோம். ஸோ அது மாதிரி தான் ஒரு எஸ்ஏங்கிறது இன்ஃபார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எழுதுகிற எஸ்ஏ இன்ஃபார்மலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்சிஸ்டமேட்டிக் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபார்மெட் இருக்கும்ல, இந்த இடத்துல இங்கே ஃப்ரம் போடணும், இங்கே டூ போடணும், சப்பு போடணும், கடைசியில் தேங்க்யூ அப்படின்னு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது மாதிரிலாம் ஃபார்மெட்லாம் கிடையாது, அன்சிஸ்டமேட்டிக். எப்படி வேணாலும் உன் மைண்டில் என்ன தோணுதோ அது போல் நீ என்ன பண்ணிக்கலாம், எழுதிட்டுருக்கலாம், இதுக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபார்மலாக இருக்கலாம், அன்சிஸ்டமேட்டிக்காக இருக்கலாம், இதுக்கு ஒரு ஃபினிஷ் அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஷார்ட் அண்ட் பீசட் ரைட்டிங்கில் தான் இருக்கணும். லாஸ்ட் ஒன், ஏ குட் எஸ்ஏ ஷுட் பி அட்ராக்டிவ் அண்ட் சார்மிங். அதாவது ஒரு நல்ல எஸ்ஏ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்கள கவரும், அது மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அட்ராக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே விவர்ஸ், இதுதான் தி எஸ்ஏ அப்படிங்கிற டாபிக். இது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் தான், பின்னால் நம்ம டெஃபினேஷன் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் பார்க்கலாம் எஸ்ஏ அப்படிங்கிற விஷயத்தை.